தளபதி விஜய் கட்சியில எதை பத்தியுமே யோசிக்காம எடுத்த உடனே போய் சேர்ந்துடாதீங்க. அது கேன் சொல்றதுக்கு முன்னாடி விஜய் சார் பண்ண சம்பவத்தை பார்ப்போம். இந்த மாதிரி இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி இந்த வெப்சைட்ல போனா உறுப்பினரா சேர்ந்துக்கலாம்னு வீடியோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்சியோட வெப்சைட் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. விஜய் சார் மறந்துட்டாரான்னு தெரியல. அவ்வளோ பெரிய யூடியூப்லேயே சன் டிவியில் ஒரு வாட்டி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது பல வாட்டி சன் டிவி சேனலே கிராஷ் ஆகி அவங்களே ட்விட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு வெப்சைட்லாம் சொல்லவா வேணும். வெப்சைட் ரிலீஸ் பண்ண 15 மணி நேரத்துக்குள்ளே 20 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுலேயே வரலாற்றிலே ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அது இதுவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் எதை பற்றியுமே யோசிக்காமல் போய் சேர்ந்துடாதீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச பல பேர் இந்த கட்சியில் சேர்றத பார்க்க முடியுது. பல பேர் உண்மையாக இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்றாங்க. ஆனால் சில தற்கொலை என்ன தெரியுமா பண்ணுறாங்க, டேய் நான் விஜய் ஃபேன் நான் சேருவேன் சேர்றாங்க. சில பேர் என் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டா அதில் நானும் சேர போகிறேன்னு சேர்றாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சேர வைக்கிறானுங்க. ஒன்று விட சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையாக பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எந்த கட்சியில் இல்லை எந்த கட்சியில் வேணாலும் சேருங்க. அதை விட்டு என் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டா நானும் சேர போகிறேன் இல்லை அவன் சேர சொல்கிறான் நான் சேர்றேன்றதுக்கு அரசியல் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. இது உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் விளையாட்டுத்தனமாக சேர்றதுனால இது அவரையும் பாதிக்கும். தெரிஞ்ச சில பேர் இத்தனை வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே பல கட்சியில் இருந்தவங்களாம் தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்கிட்ட ஸ்டேட்டஸ் போடுறாங்க, யோ நீ இந்த கட்சி தான் நீ என்ன எங்கே போனேன்னு கேட்டால், டேய் நான் அந்த கட்சியில் இருந்தேன் ஆனால் விஜய் ஃபேன் தான், இப்போ இவரே அரசியல் கொண்டு போய் நம்ம ஏன் அந்த கட்சியில் இருக்கணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 2026 இந்த ரெண்டு சம்பவம் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, விஜய் சார் ஜெயிச்சிருவார். ரெண்டாவது, வேறு எதனா கட்சி ஜெயிக்கும் ஆனால் லீடிங்கில் செகண்ட் இடத்துல இவராக தான் இருப்பார். இப்படின்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணுமோ பண்ணிட்டு தமிழக வெற்றிக்காகவும் கமெண்ட் பண்ணுங்கள்.